வெல்கம் டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஃபிசிக்ஸ் விபிஎஸ் ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க இன் திஸ் வீடியோ டுவெல்த்து ஃபிசிக்ஸ் யூனிட் ஃபைவ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் டாபிக் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்தலையின் பண்புகள் அதுதான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு வீணா கண்டிப்பாக எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும் டூ மார்க் த்ரீ மார்க்கு ஃபைவ் மார்க்கில் எதிர்பார்க்கக்கூடியது தான் ஏன்னா கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது ப்ராப்பர்டீஸில் எதை படிக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து படிக்கிற ஒரு கொஸ்டின் தான் இது மேலும் ஸ்டூடெண்ட்ஸ் நியூ சிலபஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த எடிஷனான புக்கை மட்டும் பாருங்கள் இந்த புக்கு அதுக்கு முந்தைய வருஷமான ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்த சில குறைபாடுகளை திருத்தி திருத்தப்பட்ட பதிப்பாக வெளிவந்திருக்கு அதனால் நியூ சிலபஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எடிஷனை பாருங்கள் அதுதான் உங்களுக்கு எல்லா வகையிலும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எக்ஸாமுக்கு இந்த வீடியோ டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்கள்கிட்ட புக்கு இல்லைனாலும் இந்த வீடியோ பார்க்குறதுனால இதிலிருந்து நீங்கள் நோட்ஸ் குறிப்பெடுத்து படிக்கலாம் அந்த வகையில் ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனல் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நவு டிஸ்கஸ் த டாபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ வேவ்ஸ் வேவ்ஸ் அலைகளின் பண்புகள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் electromagnetic waves வேவ்ஸ் ஆர் by பை accelerated ஆக்சலரேட்டட் சார்ஜ் முடுக்கி வைக்கப்பட்ட மின்னோட்டம் ஆக்சலரேட்டட் சார்ஜஸ்னால் முடுக்கி வைக்கப்பட்ட மின்னோட்டம் இந்த மின்னோட்டம் என்ன பண்ணுது எலக்ட்ரோமேஸ் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது electromagnetic waves வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணது மின்காந்தாலைகளை உருவாக்குது அப்போ மின்காந்தாலைகளை உருவாக்கக்கூடிய சோர்ஸ் என்ன இருக்குது ஆக்சலரேட்டட் சார்ஜஸ் ஆக்சலரேட்டட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம் செகண்ட் பாயிண்ட்

அந்த வேக்கமில் தான் ட்ராவல் பண்ணுது சன்லைட் எப்படி ட்ராவல் பண்ணுது ரேடியேஷனாக ட்ராவல் பண்ணுது இப்போ சன்லைட் அந்த லைட் விசிபிள் லைட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த விசிபிள் லைட்டுன்றது என்னது மின்காந்தலையில் ஒரு பகுதி தான் எலக்ட்ரானிக்ஸ் வேவ்ஸில் ஒரு பார்ட்டு தான் என்ன இருக்குது விசிபிள் லைட்டு அப்போ சன்லைட் வந்து விசிபிள் லைட்டாக இருக்கக்கூடிய சன்லைட் வந்து ரேடியேஷன் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் வேவ்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரேடியேஷன் தான் அப்போ ரேடியேஷன் ப்ரொபகஷன் ஆகிறதுக்கு என்ன தேவையில்லை மீடியம் தேவையில்லை மீடியம் நாட் நெசசரி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் இஸ் ஏ நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ் எலக்ட்ரமாலிக்ஸ் வேவ்ஸை நம்ம ஒரு மெக்கானிக்கல் வேவ்ஸை இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஏன் இந்தியா இந்தியராலே இல்லை அப்படின்னு சொல்கிறோன்னா மெக்கானிக்கல் வேவ்ஸ்னால் ஜென்ரலாக சொல்லியிருப்போம் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் லைங் லேங்ட் வேவ்ஸ் தான் எலக்ட்ரமிக்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு விண்டோவில் ஒரு ரோப் எடுத்துங்க ரோப்போட ஒரு எண்டை வந்து ஃபிக்ஸ்டாக விண்டோவில் ஃபிட் பண்ணுங்கள் அனந்தர் எண்டை ஃப்ரீ எண்டாக வச்சுக்கிட்டு அப் அண்ட் டவுனில் மூவ் பண்ணுங்கள் அப்படி மூவ் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வேவ்ஸ் உருவாகுது அதே மாதிரி அந்த ரோப்பை என்ன பண்ணுறேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுங்கள் லேங் டோன் வேவ்ஸ் மூ ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்போ இந்த மாதிரி மெக்கானிக்கெலாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேவ்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் வேவ்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் எலெக்ட்ரானிக்ஸ் வேவ்ஸ்ன்றது இந்த மாதிரி மெக்கானிக்கெலாம் உருவாக்கக்கூடிய அலைகள் கிடையாது அதாவது இயந்திர அலைகள் இல்லை எது இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வேவ்ஸ்கிறது அது ஒரு தனி அலை நம்ம தான் லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருவோம் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ்

மின்காந்தலை ஒரு ஆகும் ஒரு குறுக்கலை வடிவத்தில் அது பரவக்கூடியது அது குறுக்கலை வடிவத்தில் இருக்காடின்னு சொல்கிறோம் அலை வடிவத்தில் சொல்கிறோம் மேலும் இந்த ஆக்சிலேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் ஆக்சிலேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் ஆசலேட்டிங் மேக்னட்டிக் ஃபீல்டு வெக்டார் அண்டு ப்ரொபகேஷன் வெக்டார் ப்ரொபகஷன் வெக்டார்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கேன் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் வேவ் ப்ரொபகேஷனை கொடுக்கக்கூடிய வெக்டர் தான் ப்ரொபகேஷன் வெக்டர்ஸ் ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் என்னது ஆஸ்லேட்டிங் எலெக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் ஆஸ்லேட்டிங் மேக்னட்டிக் ஃபீல்டு வெக்டார் ப்ரொபகஷன் வெக்டார்ஸ் பரவு வெக்டார்ஸ் இந்த மூணுமே எப்படி இருக்குது அப்படின்னா மியூச்சுவலி பர்பண்டிகுலர் இருக்கும் ஒன்று ஒன்று எப்படி இருக்கு நைன்டி டிகிரியில் பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் ப்ரொபக்ஷன் மூ த்ரீ வெக்டர்ஸும் ஆக்ட் பண்ணது அப்படின்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் ஷோனின் ஃபிகர் இப்போ நம்ம வேவ் ஃபார்ம் டயக்ராம் அடுத்தது பார்ப்போம் அதில் தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா இந்த தேர்ட் பாயிண்ட் அப்படின்றது டயாகிராமை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதில் பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னட்டி ஃபீல்ட் ஆர் ஷோன் இன் ஃபிகர் தென் த ட டேரக்ஷன் ஆஃப் ப்ரொபக்ஷன் வில் பி அலாங் எக்ஸ் டேரக்ஷன் இப்போ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டி ஃபீல்டை வந்து ஒய் இஸ் அ டேரக்ஷனில் ஆக்ட் பண்ணதாக எடுத்துக்கிட்டா வேவ் ப்ரொபக்ஷன் எலக்ட்ரமிக்ஸ் வேவ் ப்ரொபக்ஷன்னா இருக்குது எக்ஸ் டேரக்ஷனில் இருக்குது நான் சொல்கிறேன் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டேரக்ஷன் ஒய் இசட் ஆக்சிஸ் டேரக்ஷன் எடுத்துக்கிட்டால் எக்ஸ்ஆக்ஸ் டேரெக்ஷனில் வேவ் ப்ரொபகஷன் எலக்ட்ரானிக்ஸ் வேவ் propagation, இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த தேர்ட் பாயிண்ட் விளக்கத்தை நம்ம என்ன டயக்ராமில் பார்க்க போகிறோம் பாருங்க இசட் ஆக்சிஸ் ஒய் axis, இந்த டேரெக்ஷனில் என்ன இருக்குது பாருங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னட்டிக் ஃபீல்டும் ஒய் இசட் ஆக்ஸி டேரக்ஷனில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு அதே நேரத்தில் இந்த வேவ் ப்ரொபகஷன்ஸ் எப்படி இருக்குது எக்ஸ் ஆக்சிஸ் டைரெக்ஷனில் இருக்குது அதான் டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் எக்ஸ் ஆக்சிஸாக நோட் பண்ணுறோம் அப்போ டேரக்ஷன் ஆஃப் ப்ரோபகேஷன் அதான் ப்ரொபகேஷன் வெக்டர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் மேக்னட்டி ஃபீல்டு வெக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு மியூச்சுவலி பர்பண்டிகுலர் த்ரீ டைமென் ஆக்சிஸாக தான் நோட் பண்ணி காட்டியிருக்கோம் சார் அதே நேரத்தில் என்ன இருக்கும் எலெக்ட்ரோமெர்ஸ் வேவ்ஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலை ஒரு என்ன இருக்கேன் குறுக்கலை வடிவத்தில் இருக்கக்கூடியது குறுக்கலையாக பரவுது அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ ஃபோர்த்து பாயிண்ட்ஸ் ஃபோர்த்து பாயிண்ட் எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸ் ட்ராவல் வித் ஸ்பீட் விச் இஸ் ஈக்குவல் டு த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் ஆர் ஃப்ரீ ஃபேஸ் வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் என்னவாக இருக்குமோ அதே வேகத்தில் தான் என்ன இருக்குது மின்காந்தாளையும் பரவுது அப்போ சேம் ஸ்பீடில் மின்காந்தாலையும் வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகத்திலேயே பரவுது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வேல்யூ என்ன இருக்குது சி ஈக்குவல் டு ஒன் டிவை பை ரூட் ஆஃப் எப்சிலாங் நாட் மியூ நாட் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட் மீட்டர் பர் செகண்ட் வேர் எப்சிலாங் நாட் ஈஸ் எப்சிலாட் வேல்யூல் சொல்கிறோம் எப்சிலாங் நாட் இஸ் தெர்மிடிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஃபேஸ் ஆர் வேக்கம் எப்சிலாங் நாட்ன்றது வெற்றிடத்தின் விடுதிறன் அப்படின்னு சொல்கிறோம் எப்சிலாங் நாட்டோட வேல்யூ இருக்குன்னு பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்ல என்ன இருக்குது எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் 4 இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெல் கூலும் ஸ்கொயர் ஃபார் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த வேல்யூ அந்த ரூட்டில் அப்ளை பண்ணலாம் அதேமாரி மியூநாட் வேல்யூ is the இஸ் த free ஆஃப் or ஆர் வேக்கம் மியூநாட் அப்படின்றது of ஆஃப் ஃப்ரீஃபேஸ் ஆர் வேக்கம் வெட்டிடத்தின் உட்புகு திறன் வெட்டிடத்தின் உட்புகு திறன் தான் மியூநாட் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மியூநாட்டோட மதிப்புனா ஃபோர் பை இன்ட்டு டென் பவர் மைனஸ் செவன் ஃபர் மீட்டர்ஸ் எப்சில நாட் வேல்யூம் மியூ நாட் வேல்யூ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது இந்த த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட் மீட்டர் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ இந்த நாம் வச்சுங்க சும்மா ஒன் மார்க் யூஸ் ஆகும் வேல்யூ அப்ளை பண்ணி காட்டுற மாதிரி அதனால் பார்த்து வச்சுங்க ஃபிஃப்த்து பாயிண்ட் இன் எ மீடியம் வித் ஃபெர்மிடிவிட்டி எப்சிலான் அண்டு ஃபெர்மியபிலிட்டி மியூ விடுதிறன் எப்சிலான் உட்புகு திறன் மியூ இது ஒரு மீடியத்தோட வேல்யூ வந்து விடுதிறன் மதிப்பு எப்சிலானாவும் மியூவோட வேல்யூ வந்து ஃபெர்மியபிலிட்டி வேல்யூ மியூவாக இருந்ததுன்னா த ஸ்பீட் வித் எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் வி இஸ் லெஸ் தென் தட் இன் ஃப்ரீ ஃபேஸ் ஆர் வேக்கம் வி லெஸ் தென் சி அப்படின்னு சொல்லுவோம் சின்றது எலக்ட்ரானிக்ஸ் வேவ்ஸ் வெற்றிடத்தில் ட்ராவல் பண்ணும்போது வேக்கம்னா ட்ராவல் பண்ணும்போது அதோடய விலாசிட்டி வீன்றது எலக்ட்ரானிக்ஸ் வேவ்ஸு ஃபெர்மியபிலிட்டி எப்சிலான் ஃபெர்மியபிலிட்டி மியூ ஃபெர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஃபெர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஃபெர்மியபிலிட்டி மியூ அப்படின்ற மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்தில் எலெக்ட்ரமிக்ஸ் வேவர்ஸ் ட்ராவல் பண்ணும்போது போது அதனுடைய விளாசிட்டி வி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஊடகத்தில் மீடியத்தில் ட்ராவல் பண்ணும்போது எலக்ட்ரமிக்ஸ் வேவ்ஸ் விளாசிட்டி வேக்கமில் ட்ராவல் பண்ணுறதோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது லெஸ்ஸாக இருக்குது அப்போ வேக்கமில் ட்ராவல் பண்ணுற எலக்ட்ரமிக்ஸ் வேவர்ஸ் விளாசிட்டி கிரேட்டராக இருக்குது எதை கம்பேர் பண்ணும் போது மீடியத்தை கம்பேர் பண்ணும் போது அப்படின்னு சொல்கிறோம் ரைட் இனி மீடியம் ஆஃப் ரீப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் சுமால் என் ஈக்குவல் டு சுமால் என் ஈக்குவல் டு சி டிவைடட் பை வி அப்படின்னு சொல்கிறோம் இங்கே சீன்றதுனா இருக்கு விளாசிட்டி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் வேவ்ஸ் இன் வேக்கம் டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் வேவ்ஸ் இன் மீடியம் மீடியத்தில் ஊடகத்தில் ட்ராவல் பண்ணும்போது போது வெந்த வேல்யூ வி வேல்யூ இப்போ ரெண்டு வேல்யூ அப்ளை பண்ணுறோம் இப்போ ஒன் டிவைடட் பை ரூட் ஆஃப் எப்சிலான் நாட் மியூ நாட் டிவைடட் பை ஒன் டிவைடட் பை ரூட் ஆஃப் எப்சிலான் மியூ அப்படின்ற வேல்யூ அப்ளை பண்ணும்போது சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது சுமால் என் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எப்சிலான் ஆர் மியூஆர் அப்படின்ற வேல்யூ இருக்குது ஸோ இது தான் என்ன இருக்குது ஊடகத்தோட ஒளியின் திசை வகைத்தான் நமக்கு மதிப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம் வேர் எப்சிலான் ஆர் இஸ் ரிலேட்டிவ் ஃபெர்மிட்டிவிட்டி ரிலேட்டிவ் ஃபெர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஆர் அப்படின்றது ரிலேட்டிவ் ஃபெர்மிட்டிவிட்டி ஒப்புமை விடுதிறன் அப்படின்னு சொல்கிறோம் இன் மீடியம் ஆல்சோ நோன் அஸ் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன் எப்சிலான்கிற நூறு நேம் அப்படி சொல்லுவோம் டைஎலக்ட்ரிக் எப்சிலான் ஆர் அப்படின்றது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம் அண்டு மியூஆர் இஸ் ரிலேட்டிவ் எபிலிட்டி ஆஃப் த மீடியம் ஊடகத்தின் ஒப்புமை உட்புகு திறன் ஒப்புமை உட்புகு திறன் இது மியூஆர் வேல்யூ ரிலேட்டிவ் எபிலிட்டி ஆஃப் த மீடியம் பாயிண்ட் எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ்

அதுக்கு மின்சுமை இல்லை இப்போ மின்சுமை இல்லாத கதிர்வீச்சாக இருக்கிறனா அது எது எலக்ட்ரோமேட்ஸ் வேவ்ஸ் அது மின் மற்றும் காந்த பழங்களால் என்ன விலங்குகள் அடைவதில்லை எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் ஆர் நாட் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு செவன்த்து பாயிண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கேன் எக்ஸிபிட் இன்டர்ஃப்ரென்ஸ் டைஃப்ராக்ஷன் அண்டு போலரிசேஷன் இந்த இன்டர்ஃப்ரென்ஸ் டைஃப்ராக்ஷன் ஃபோலரிசேஷன் பற்றி நம்ம செகண்ட் வாலியூமில் படிக்க போகிறோம் அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் லைட்டோட ப்ராப்பர்டீஸ் என்ன இருக்குது லைட் ஜென்ரலாக லைட்டோட ப்ராப்பர்டீஸ்ன்னு பார்த்தினா ரிஃப்ளக்ஷன் ரேஃப்ராக்ஷன் இன்டர்ஃப்ரென்ஸ் டைஃப்ராக்ஷன் ஃபோலரிசேஷன் அதாவது ரிஃப்ளக்ஷன் எதிரொலிப்பு ரேஃப்ராக்ஷன் ஒளிவிலகல் இன்டர்ஃப்ரென்ஸ் குறுக்கீட்டு விளைவு டைஃப்ராக்ஷன் விளிம்பு விளைவு போலரிசேஷன் தலை விளைவு இதெல்லாம் ஒளியோட பண்பு இதே சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இதே இந்த விளைவு எதுக்கு தருது நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் வேவ்ஸ்லேயும் நம்ம கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் வேவ்ஸ் என்ன இருக்குது குறுக்கலை இன்டஃப்ரென்ஸ் டைஃப்ராக்ஷன் விளிம்பு விளைவு போலரிசேஷன் தலை விளைவு இதெல்லாம் என்ன இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் வேவ்ஸோட அப்ளிகேஷனாக பார்க்க முடியும் எலெக்ட்ரானிக்ஸ் வேவசோடைய அதனுடைய பண்பு அந்த பண்பு எலக்ட்ரானிக்ஸ் வேவ்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சிக்க முடியுது நம்ம ரைட் எயித்து பாயிண்ட் லைக் அதர் வேவ்ஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் ஆல்சோ கேரி எனர்ஜி லீனியர் மொமெண்டம் அண்டு ஆங்குளர் மொமண்டம் மற்ற அலைகளுக்கு இருப்பது போல் எலக்ட்ரமிக்ஸ் வேவ்ஸுக்கு என்ன இருக்குது ஆற்றல் எனர்ஜி இருக்குது லீனியர் மொமெண்டம் நேர்கோட்டு உந்தம் இருக்குது ஆங்குளர் மொமெண்டம் கோணம் உந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் எலெக்ட்ரமிக்ஸ் வேவ்ஸ்க்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்கிறோம் எனர்ஜி இருக்குது லீனியன் மூமட்டம் நேர்கொட்டு உந்தம் ஆங்கிலர் மூமட்டம் கோண உந்தம் இந்த மதிப்பு இருக்குது மற்ற அலைகள் போல எலெக்ட்ரானிக்ஸுக்கும் இந்த பண்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ரைட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் விவ்ஸ் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்து படிக்கலாம் ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க இந்த சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுறோம் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவோம் அதனால் ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் இந்த சேனல் உதவியாக இருக்கும் நன்றி தேங்க்யூ வாழ்க வளமுடன்